நெருக்கமானவர்களையும் அன்புக்குரியவர்களையும் பொம்மைகளாக பார்க்க வேண்டுமா? ஒரே ஒரு போட்டோ போதும். 3dselfie.com 7900600026. ஹாலிடேஸ் நாளே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you're with GT Holidays. 1976ல் தான் அனைத்து இந்திய அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகம்னு இது தேசிய கட்சியாக பரிமளிக்கிறது. என்ன காரணம்னா, தொடக்கத்திலேயே ஆந்திராவில், புதுச்சேரியில், கேரளாவில், மகாராஷ்டிராவில், டெல்லியில் பல பகுதிகளில் வந்து இதற்கு கிளை அமைப்புகள் இருந்தது. உதாரணத்துக்கு பெங்களூர் நகரமன்ற தேர்தலில் 9 கவுன்சிலர்கள் வெற்றி பெற்றாங்க. அந்த அறிவித்த மறுநாளே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களும் பொதுமக்கள் ஏராளமானவர் அவங்க போல வழியில் அந்த சாலைகள் இருக்கிற மரங்கள்லேருந்து ரெண்டு ரெண்டு இலைய அப்படிங்கிறோம். அதன் பிறகு அவர் கட்சியில் பல சோதனைகள், ஒரு அரசியல் கட்சி உலக வரலாற்றில் இந்த அளவுக்கு எதிர்ப்புகளை சோதனைகளை சந்தித்திருக்கவே முடியாது. கட்சியையும் கட்சி தலைமையும் அழிக்கணுங்கிற மாதிரி அன்றைய ஆட்சி கட்சியான திமுக களத்தில் இறங்கி, குறிப்பாக 1972 அக்டோபர் 10ஆம் தேதி அவர் வெளியேற்றப்படுகிறார். 17ஆம் தேதி கட்சி அறிவிக்கிறார். இந்த 7 நாளில் தமிழ்நாடு முழுவதும் தன்னெழுச்சியாக போராட்டம், திமுகவுக்கும் திமுக ஆட்சிக்கும் கருணாநிதிக்கும் எதிராக தன்னெழுச்சியான போராட்டம். பொதுமக்கள், பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், எம்ஜிஆர் ஆசிரியர்கள், ஆதரவாளர்கள், ஒரு வாகனம் எம்ஜிஆர் படம் ஒட்டாமல் ஓட முடியாது. ஒன்றுமே படம் கிடைக்கலன்னு சொன்னாங்கன்னா எழுது எம்ஜிஆர் வாழ்கன்னு. மிகப்பெரிய பின்னடைவு. கடந்த 2 தினங்களுக்கு முன்பு 18ஆம் தேதி நினைக்கிறேன், சங்கரன் கோவிலில் நடந்த கூட்டத்தில் பார்த்தோம். காட்சி ஊடகங்கள்லேயும் வலைத்தளங்கள்லேயும் பார்த்தோம். அவர் பேசிகிட்டே இருக்கார், கூட்டம் போகிற கலைஞ்சு போயிருக்கேன். வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன், நலமா இருக்கேன். 52ஆம் ஆண்டில் அதிமுக வந்து எப்படி இருக்கு? ஸோ தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சி 1972 எம்ஜிஆரால் தொடங்கப்பட்டு இன்றோடு கிட்டத்தட்ட 52ஆம் ஆண்டில் வந்து அடியெடுத்து வைத்திருக்கிறது. இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற இந்த அரசியல் கட்சி தமிழகத்தினுடைய ஆகப்பெரிய அரசியல் கட்சி. நம்பர் 1 இதுதான். தொண்டர்கள் பலம், கட்சி கட்டமைப்பு, மற்ற ஆதரவு, மக்கள் ஆதரவு என்கிற இந்த மாநிலம் வந்து முதல் இடமே. அதே மாதிரி தேசிய அளவில் ஒரு 3வது பெரிய அரசியல் கட்சியாக இதை உருவாக்கி வச்சுட்டு போனாங்க செல்வி ஜெயலலிதா அவர்கள். இன்னும் அந்த நிலைப்பாடில் தான் இருக்குது. 3வது பெரிய அரசியல் கட்சியாக இருக்கிறது. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் விகிதத்தில் அப்போது அதிகமாக இருந்ததுனால அந்த இது வந்தது. இப்போ நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தாலும் கட்சி கட்டமைப்பு ஒரு மாநில கட்சி என்கிற வகையில் ஒரு பெரிய அமைப்பாக இருக்கிறது. இதை தாண்டி அண்மையில் வெளிவந்த ஒரு கருத்து கணிப்பில் உலக அளவில் ஒரு 7வது இடத்துல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குது. மாநில கட்சிகள் அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் வர்றபோது இது ஒரு 7வது பெரிய அரசியல் உலகளவில் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுதான் இதனுடைய சிறப்பு. 1972 அக்டோபரில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற மாநில கட்சி தான் தொடங்குகிறார். 1976ல் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு இது தேசிய கட்சியாக பரிமளிக்கிறது. என்ன காரணம்னா, தொடக்கத்திலேயே ஆந்திராவில், புதுச்சேரியில், கேரளாவில், மகாராஷ்டிராவில், டெல்லியில் பல பகுதிகளில் வந்து இதற்கு கிளை அமைப்புகள் இருந்தது. உதாரணத்துக்கு பெங்களூர் நகரமன்ற தேர்தலில் 9 கவுன்சிலர்கள் வெற்றி பெற்றாங்க. 7 ஆண்கள், 2 பெண் கவுன்சிலர்கள்னு. கேரளாவில் 2 கவுன்சிலர்கள் வெற்றி பெற்றாங்க. கர்நாடகாவில் 2 சட்டமன்ற உறுப்பினர்கள், அந்த KGF தொகுதி, கோலார் தங்கவேல் தொகுதியிலையும் காந்திநகர் தொகுதியிலையும் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினர் இருந்தாங்க. அது மாதிரி பரவலாக அந்தமான் வரைக்கும், அந்தமானில் கூட ஒரு கிளை அமைப்பு இருந்தது. ஸோ அதனால் இதை ஒரு ஏற்கனவே எம்ஜிஆர் அவர்களுக்கு வந்து ஒரு தேசிய பார்வை அப்போ உண்டு. ஏன்னா அவர் ஒரு தேசியவாதியாகத்தான், தொடக்க காலத்தில் ஒரு காந்தியவாதியாக கதர்ப்ப இயக்கத்தின் மீது பற்று கொண்டவராக தான் இருந்தார். அதனால் அவருடைய பார்வை என்பது ஒரு பரந்துபட்ட அந்த தேசவர்களால் இருந்தது. அந்த வகையில் தான் இதை வந்து மாநில கட்சி என்று சுருக்கி விடாமல் தேசிய கட்சியாக கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி 1976ஆம் ஆண்டு இந்த முடிவை எடுத்தபோது கோவையில் நடைபெற்ற பொதுக்குழுவில் தான் இந்த முடிவு அறிவிக்கிறாங்க. அப்போ கட்சியினுடைய முன்னணி நிர்வாகிகள் சில பேர் இதுக்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தாங்க. உதாரணத்துக்கு ஜி விஸ்வநாதன், இன்றைக்கி அந்த வெள்ளூர் விஐடி வந்துருக்காரு, ஜி விஸ்வநாதன், பிரபல திரைப்பட தயாரிப்பாளர் கோவை செழியன், அதே மாதிரி முன்னாள் துணை சபாநாயகர் விருதுநகர் பி சீனிவாசன்,
முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த உ பில்லப்பன், முன்னாள் அமைச்சராக இருந்த புலவர் இந்திரகுமாரி, அது மாதிரி முன்னணியினர் சிலர் வந்து இதை நாங்கள் ஏற்க மாட்டோம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது மாநில கட்சியாக, மாநில தமிழ் மக்களுக்கான தமிழ்நாட்டிற்கான கட்சியாகவே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சொன்னாங்க. இந்த கருத்துக்கள் பொதுக்குழுவிலே விவாதிக்கப்பட்டது. இந்த மாறுபட்ட கருத்து கொண்ட இவர்கள் ஒரு புறம் பேச, ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்த நாஞ்சில் மனோகரன், எஸ் சி சோமசுந்தரம், காளிமுத்து போன்றவர்கள் வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் எந்த முடிவெடுத்தாலும் அந்த முடிவுக்கு கட்டுப்பட வேண்டும், முடிவுக்கு கட்டுப்படாதவர்கள் வெளியேறி விடலாம் அப்படிங்கிற மாதிரி கடுமையான விவாதம் நடந்து பொதுக்குழுவில் வாக்கெடுப்பு நடந்து திரு எம்ஜிஆர் முடிவு ஏற்கத்தக்கது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இன்று முதல் நாம் பரிமளிக்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தீர்மானத்தையும் போட்டாங்க. இது தொடர்பாக சட்ட போராட்டங்கள்லாம் நடந்தது. அன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அமைப்பு செயலாளராக இருந்த முன்னாள் மத்திய அமைச்சர் மாநில அமைச்சராக இருந்த திருமதி சத்யவாணிமுத்து கோர்ட்டில் அவங்க தான் போய் வாதாடி உண்மையான அதிமுக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான், இந்த பெயர் மாற்றம் என்பது இவர்களுக்கானது அப்படிங்கிற மாதிரி இருந்து அவங்க ஒரு 3-4 மாதம் அவங்க முடிச்சு அப்புறம் ஒரு ஒருத்தராக வந்துட்டாங்க. அது ஒரு பெரிய பின்னடைவை சந்தித்தது. நீங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 1972 அக்டோபரில் தொடங்குது. 1973 மே மாதம் திண்டுக்கல் நாடாளுமன்ற இடைத்தேர்தல் வருது. ஒரு அரசியல் கட்சி தொடங்கிய 6 மாதத்தில் சந்திக்கிற முதல் தேர்தல். இந்த தேர்தலை எதிர்கொள்வது யாரோடனா, மத்திய ஆட்சி கட்சியான இந்திரா காங்கிரஸ், மாநில ஆட்சி கட்சியான திராவிட முன்னேற்ற கழகம், தமிழ் மக்களுடைய பேரன்பை பேராதரவை பெற்ற பெருந்தலைவர் காமராஜருடைய ஸ்தாபன காங்கிரஸ். இப்போ இந்த 3 பெரும் அரசியல் சக்திகளையும் தேர்தல் களத்தில் சந்திக்க வேண்டும். 6 மாதம்தான், புதிய சின்னம், புதிய வேட்பாளர். நீங்கள் 21ஆம் தேதி 1973 மே 21 தான் தேர்தல் நினைக்கிறேன், ஒரு 18-20 நாள் இருக்கிற போது தான் வேட்பாளர் கே மாயத்தவர் அவருடைய சின்னம் இரட்டையில்ங்கிறது வருது. இப்போ ஏற்கனவே அந்த 3 பெரும் அரசியல் கட்சிகள் சொன்னேன்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக பொன்முத்துராமலிங்கம் அந்த பகுதியில் பிரபலமானவர், அறிமுகமானவர். அதே மாதிரி ஸ்தாபன காங்கிரஸில் என்எஸ்வி சித்தன், திருமகள் என்எஸ்வி சித்தன் சொல்லி தொடர்ந்து அவரும் பிரபலமானவர். அதே போல் இந்திரா காங்கிரஸ் சார்பாக போட்டியிட்டவரும் கரு சீமைச்சாமின்னு அந்த வட்டாரத்தில் பிரபலமானவர், செல்வாக்கு மிக்க செல்வந்தர். அப்போ அவங்களுக்கு கொடுத்த சின்னங்கள் என்பதுமே ஏற்கனவே பிரபலமான சின்னங்கள், மக்களுக்கு பரிச்சயமானது. திராவிட முன்னேற்ற கழகம் உதயசுவரின் சின்னம், அவங்க ஆட்சி கட்சியாக இருந்ததுனால ஏராளமான ஓவியர்களை கான்ட்ராக்ட் கொடுத்து அந்த தொகுதி முழுவதும் ஓவியர்களை வச்சு வரைஞ்சிட்டாங்க உதயசூரியனை. இடமே இல்லை எங்கேயும், இருந்த சின்ன சின்ன இடங்களில் வந்து இவருக்கு ஸ்தாபன காங்கிரஸுக்கு வந்து ராட்டை சுற்றும் பெண், அவங்க ஃபுல்லாக அந்த தகர டின்ஷீட்டில் ஸ்டென்சில் கட் பண்ணி அடிச்சுடுவாங்க. ஒரு பெரிய இடங்களில் ஓவியரை வச்சு வரைவாங்க, மற்ற இடங்களில் எல்லாம் அந்த டின்ஷீட்டில் அடித்து அங்கங்கே எங்கெங்கே கேப் கிடைக்குதோ அவங்க எல்லாம் ஓட்டிடுவாங்க. அப்போ இந்திரா காங்கிரஸுக்கு பசுவும் கன்றும் சொன்னான், அவங்களுமே குறிப்பிட்ட சில இடங்களில் தான் பசுவும் கன்று வரைய முடியும், மற்ற இடங்களில் நான் சொன்ன மாதிரி அந்த டின்ஷீட்டு வச்சு ஸ்டென்சில் கட் பண்ணி அது எல்லா இடத்துலையும் ஓட்டிடுவாங்க. நீங்கள் இந்த ரெட்டிலைய சின்னமும் மாயத்தேவர் பேர் எழுதுறதுக்கே சுவரில் இடம் இல்லை. அதனால் அதிமுகவினர் என்ன பண்ணாங்கன்னா, ஒவ்வொருத்தரும் காலையில் எழுந்தடனே ஒரு பக்கெட் ஃபுல்லாக சுண்ணாம்பை கரைச்சி வச்சுக்குவாங்க, 100 பக்கெட்டில் நீளம் கரைச்சி வச்சுக்குவாங்க, எங்கெங்கே சிறிய வீடுகள் மண் வீடுகள் வெள்ளை அடிச்சிருப்பாங்க அங்கே நீளத்தை வச்சு எழுதுருவாங்க. இந்த சுண்ணாம்பை வச்சு சாலைகளில் ரோடு முழுவதும், அந்த சட்டமன்ற தொகுதி 6 சட்டமன்ற தொகுதிகள் இருந்தது, திண்டுக்கல், ஆத்தூர், நிலக்கோட்டை, சோளம் வந்தான்னு, இந்த 6 சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சாலைகள் முழுவதுமே வெறும் ரெட்டையில் கோலமாக இருக்கும். சிறிய சிறிய இடங்களில் எங்கெங்கே இருக்கோ அங்கெல்லாம் போய் இந்த இலைகளை வரைஞ்சிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு பிரச்சாரத்துக்கு பெரிய அளவில் எப்படி பயன்பட்டதுன்னா, அந்த அறிவித்த மறுநாளே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களும் பொதுமக்கள் ஏராளமானவர் அவங்க போல வழியில் அந்த சாலைகள் இருக்கிற மரங்கள்லேருந்து 2-2 இலையை அப்படிங்கிறவங்க, இந்த 2-2 இலையை பறிச்சுக்கிட்டு 2 இலைக்கு ஓட்டு சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி அது பரபரப்பு, ஒரு பரபரப்பானது. அடுத்த ஒரு 3-4 நாட்கள்லேயே சென்னையிலேருந்து மூட்டை மூட்டையாக பிளாஸ்டிக் ரெட்டலை வந்துருச்சு. அந்த ரெட்டலை ஆண்கள்லாம் தங்களுடைய அந்த பொத்தாண்டில் சொருக்குவாங்க, பெண்கள் பூரா தலையில் சொருக்குவாங்க, பூ மாதிரி அப்படி கைகள்லேயே எடுத்துகிட்டு போய் அது பிரபலமாகி அந்த தேர்தலில் ஒரு மகத்தான வெற்றி.
மொத்தமே ஒரு 564,000 ஓட்டுகள், 260,000 மேலே பாதிக்கு மேற்பட்ட ஓட்டு மாயத்தேவர் கிடைச்சிருச்சு. அவருக்கு அடுத்த இடத்துல என்எஸ்வி சேர்த்தாங்க, ஸ்தாபன காங்கிரஸ் ஆட்சி கட்சியான திமுக மூன்றாவது இடத்துக்கு 96,000 ஓட்டு என்னமோ வாங்கிச்சு. ஒரு 10,000 ஓட்டு கம்மியாக வாங்கியிருந்தால் பொன்முத்துராமிய டெபாசிட் இழந்திருப்பார் அந்த தேர்தலில். மூன்றாவது இடம் தான் என்எஸ்வி சித்தன்னையோடையும் 1.5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் மாயத்தேவர் வெற்றி பெறுகிறார். ஒரு 12,000-13,000 வாக்குகள் பெற்று கருசீமச்சாமி இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர் கட்டுத்தொகை இழந்துடுறார், டெபாசிட்டை இழந்துடுறார். அப்படி ஒரு மகத்தான வெற்றியை பெற்றார். அதன் பிறகு அவர் கட்சியில் பல சோதனைகள், ஒரு அரசியல் கட்சி உலக வரலாற்றில் இந்த அளவுக்கு எதிர்ப்புகளை சோதனைகளை சந்தித்திருக்கவே முடியாது. கட்சியையும் கட்சி தலைமையும் அழிக்கணுங்கிற மாதிரி அன்றைய ஆட்சி கட்சியான திமுக களத்தில் இறங்கி, குறிப்பாக 1972 அக்டோபர் 10ஆம் தேதி அவர் வெளியேற்றப்படுகிறார். 17ஆம் தேதி கட்சி அறிவிக்கிறார். இந்த 7 நாளில் தமிழ்நாடு முழுவதும் தன்னெழுச்சியாக போராட்டம், திமுகவுக்கும் திமுக ஆட்சிக்கும் கருணாநிதிக்கும் எதிரான தன்னெழுச்சியான போராட்டம். பொதுமக்கள், பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், எம்ஜிஆர் ஆசிரியர்கள், ஆதரவாளர்கள், ஒரு வாகனம் எம்ஜிஆர் படம் ஓட்டாமல் ஓட முடியாது. ஒன்றுமே படம் கிடைக்கலன்னு சொன்னான்னா எழுது எம்ஜிஆர் வாழ்கன்னு அப்படின்னு கையில் இருக்கிற சாக்பீஸோ சுண்ணம்பு எதையோ வச்சு எழுதி போடும். அந்த அளவுக்கு ஒரு எழுச்சியும் இருந்தது. திராவிட முன்னேற்ற கழகம் இந்த போராட்டக் களத்தில் இருந்தவங்களும் மிக கடுமையாக திமுகவினரும் காவல்துறையினரும் கடுமையான தாக்குதலுக்கானாங்க. பலர் மண்டை உடைந்தது. அந்த காலகட்டம் என்பது உண்மையிலேயே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அது அடிக்கடி காளிமுத்து சொல்வார், இது வந்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது இந்த தியாகிகள் சிந்திய இரத்தத்தில், இந்த இரத்த தடாகத்தில் பூத்த தியாக தாமரை அப்படின்னு சொல்வார். அது உண்மை. பல இடங்களில் ஒரு 6-7 பேர் இருப்போம், சுகுமாரன் மத்தவர்கள், ஆறு மகான் ஜஹாங்கீர்னு ஒருத்தர், ஒரு 5-6 பேர் படுகொலை செய்யப்பட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10-16 பேர் எம்ஜிஆரை கட்சியிலிருந்து நீக்கியதை கண்டித்து, கருணாநிதியை கண்டித்து, எம்ஜிஆர் மீது கொண்ட தீவிரமான பற்றுதல் காரணமாக விஷமருந்தியும் தீக்குளித்தும் தற்கொலை செய்து கொண்டார். தூக்கு போட்டும் கூட தற்கொலை செய்து கொண்ட 10-16 பேர். எந்த அரசியல் கட்சியினுடைய தொடக்கத்தில் இந்த மாதிரியான நிகழ்வை பார்த்துருக்க முடியாது. அவர் அந்த தொண்டர்கள் பலம், மக்கள் ஆதரவு, கட்சியினுடைய கட்டமைப்பு என்பது தான் 74 முதன் முதலாக பாண்டிச்சேரியில் ஆட்சி அமைக்கிறது அதிமுக. அதே காலகட்டத்தில் அதே 74 கோவை இடைத்தேர்தலில் வெற்றி பெறுகிறது. அவருடைய நீட்சியாக தான் 1977, 1980, 1984 இந்த 3 சட்டப்பேரவை பொதுத் தேர்தல்கள்லையும் ஒரு மகத்தான வெற்றி, ஹார்டிக் வெற்றியை பெற்று 10 ஆண்டுகளுக்கு மேலாக மரியாதைக்குரிய எம்ஜிஆர் அவர்கள் ஒரு மிகச்சிறந்த நல்லாட்சியை கொடுத்தார், மக்களுக்கான ஆட்சியை அவர் கொடுத்துருந்தார். அதனுடைய நீட்சியாக அவருடைய மறைவுக்கு பிறகு செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து 1991, 2011, 2016 என்று ஒரு 4 முறை அந்த கட்சியை ஆட்சி கட்சியாக கொண்டு போனாங்க. இந்த நீங்கள் குறிப்பிட்ட இந்த 51 ஆண்டுகள் முடிந்து இது 52ஆம் ஆண்டு. இந்த 51 ஆண்டுகளில் 30 ஆண்டுகளுக்கு மேலே தமிழகத்தில் ஆட்சி கட்சியாக இருந்திருக்கிறது. 7 முறை வெற்றி பெற்று ஆட்சி அதிகாரத்திற்கு வந்திருக்கிறது. ஒரு மிகப்பெரிய பாரம்பரிய பின்னணி கொண்ட இந்த அரசியல் இயக்கம் செல்வி ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய பின்னடைவை சந்திச்சிருக்கு அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்குறோம். வரலாற்று ரீதியாக அதிமுகவை பற்றி பல தகவல்கள் வந்து சொன்னீங்க. ஸோ அதே சமயம் இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். எம்ஜிஆர் காலத்து அதிமுகவை நீங்கள் பார்த்துருக்கிறீங்க, ஜெயலலிதா காலத்து அதிமுகவை நீங்கள் வந்து பார்த்துருக்கிறீங்க. தற்போது இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையான அந்த அதிமுக எப்படி பார்க்குறீங்க? மரியாதைக்குரிய புரட்சித் தலைவர், எம்ஜிஆர் காலத்து அதிமுக என்பது மிகப்பெரிய மக்கள் செல்வாக்கும் கட்டமைப்பும் இருந்தது. ஒரு ஆகப்பெரிய ஆளுமையாக இருந்தார், மக்களை ஈர்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக இருந்தார். அவருக்கு நிகராக அதிமுகவில் எவரையும் குறிப்பிட முடியாது. அதிமுக மட்டும் இல்லை, தமிழக அரசியல் வரலாற்றில் அப்படிப்பட்ட ஒரு மகத்தான தலைவர், ஈடு செய்ய யாராலும் ஈடுகட்ட முடியாத ஒரு இணையற்ற தலைவராக தான் இன்னும் நம்ம எம்ஜிஆர் அவர்களை பார்க்குறோம். இன்றைக்கு அரசியல் களத்துக்கு வர வேண்டும் என்று விரும்புவது கூட எம்ஜிஆர் ஆட்சியை தருவோம், எம்ஜிஆர் போன்ற நல்லாட்சியை தருவோம், எம்ஜிஆர் வழியில் நாங்கள் ஆட்சி அமைப்போம் என்று பேசக்கூடிய அளவிற்கு இருக்கிறது என்றால், நிச்சயமாக அவர் காலத்து அதிமுக என்பது ஒரு வலிமையான மக்கள் செல்வாக்கும் கட்டமைப்பு இருந்தது. அதனால தான் தமிழகத்தில் ஆகப்பெரிய ராஜதந்திரி, மிகப்பெரிய அரசியல் சாணக்கியன் என்ற பேசப்பட்ட கருணாநிதியை 3 பொதுத் தேர்தல்களில் தோல்வியடைச்சிருக்கிறார். அப்போ அவருக்கான அந்த செல்வாக்கு என்பது, மக்கள் செல்வாக்கு என்பதும், அவர் கட்சியை வைத்திருந்த விதமும், அந்த கட்டமைப்பும் தான், அந்த நிலை என்பது இனி இப்போதுமே வராது என்பதான் என்னுடைய பார்வை. அன்றைக்கும் தொண்டர்கள் பலம்தான் அதிமுகவினுடைய மிகப்பெரிய பலமே, தொண்டர்கள் பலம்தான். தொண்டர்கள் வந்து உறுதிப்பாட்டோடு இருப்பார்கள். மரியாதைக்குரிய எம்ஜிஆர் அவர்களுடைய மறைவுக்கு பிறகு செல்வி ஜெயலலிதா அவர்களும் திரைத்துறை மூலமாக ஏறத்தாழ ஒரு 20-28 படங்கள்
தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடன் நடித்ததுனால அந்த ஒரு பிரபலம் அவருக்கு இருந்தது. தனக்கு பின்னால் வேறு எந்த குடும்ப பின்னணியும் இல்லாத ஜெயலலிதாவை அரசியலுக்கு கொண்டு வந்தால் தன்னை போலவே மக்களுக்கான பிரச்சனைகளை முன்னெடுப்பார் அப்படிங்கிற மாதிரி அதை அரசியலுக்கு கொண்டு வர்றாங்க. அந்த விஷயத்தை பொறுத்தளவில் கட்சியை கட்டமைப்போடு கொண்டு போகிறதற்கு செல்வி ஜெயலலிதாவுடைய பங்களிப்பு, ஏன்னா நான் குறிப்பிட்ட அந்த ஆளுமையும் அவங்ககிட்ட இருந்தது, கட்சி கட்டமைப்பு இருந்தது, தொண்டர்கள் ஆதரவு ப்ளஸ் மக்களினுடைய ஆதரவு என்பதும் செல்வி ஜெயலலிதாவுக்கு இருந்தது. அதில் இருந்த மாற்று கருத்தும் தான் அன்றைக்கு ஒரு வலிமையான கட்சியாக 10 ஆண்டுகள் ஆட்சியை அமைத்த ஒரு வலிமையான கட்சியாக கொண்டு வந்து கொடுத்துட்டு போனாலும் கூட செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து 1988 செப்டம்பர் தொடங்கி 89 பொதுத் தேர்தல் வரையிலும் தமிழ்நாடு பூரா சுற்றுப்பயணம் போனாங்க. பட்டி தொட்டியெல்லாம் கிராமமெல்லாம் இரவு பகல் பாராமல் போய் அந்த லட்சங்களில் இருந்த உறுப்பினர்களை கோடிகளுக்கு கொண்டு வந்தாங்க, கோடியை தாண்டியும் கொண்டு வந்தாங்க. அந்த அளவுக்கு அவருமே மிகச்சிறந்த அளவில் பாடுபட்டு கட்சியை கொண்டு வந்தார். 4 முறை ஆட்சி அதிகாரத்திற்கு கொண்டு வருவதற்கும் அவருடைய உழைப்பு இருந்தது. இந்த 2 பெரும் தலைவர்களும் மக்கள் செல்வாக்கு கட்சி தொண்டர்களுடைய ஏகோபித்த ஆதரவு அவர்களுக்கு இருந்த அந்த ஆளுமை என்பது கட்சியில் ரொம்ப எந்தவித பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கள் கட்சியில் பிளவு பிரிவு கருத்து மாறுபாடுகள் என்பது பல முறை திரு எம்ஜிஆர் காலத்திலே வந்திருக்கு, செல்வி ஜெயலலிதா காலத்திலே வந்திருக்கு. இவர்கள் இருவரும் ஆளுமை மிக்க மிகச்சிறந்த தலைவர்கள், தொண்டர்களுடைய அந்த எண்ணத்திற்கு தக்கவாறு கொண்டு சென்றதால் பெரிய அளவுள்ள பிரச்சனைகள் இல்லை, எதிர்த்து போனவர்கள் காணாமல் போய்விட்டார்கள். உதாரணத்திற்கு மரியாதைக்குரிய எம்ஜிஆர் காலத்தில் 1973-74 காலகட்டத்திலேயே ஒரு மகளிர் அமைப்பில் இருந்த டாக்டர் பொறுச்சுவெல்லுவின்னு ஒரு அம்மா இவருக்கு எதிராக புரட்சி அதிமுகன்னு தொடங்கி 3 மாதத்திலே காணாமல் போயிட்டாங்க. 1976 இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், முன்னணி நிர்வாகிகள் 5-6 பேர் ஒரு முயற்சி எடுத்து அதுவும் தோல்வியில் முடிஞ்சு அவங்களும் வந்துட்டாங்க. 84 எஸ்சி சோமசுந்தரம் மாநில அமைச்சரவையில் மரியாதைக்குரிய முதலமைச்சர் எம்ஜிஆர் தலைமையிலான அமைச்சரவையில் இருந்த எஸ்சி சோமசுந்தரம் தனியாக போய் நமது கழகம்னு பிரித்து அவரோட தேர்தலை சந்தித்து திரும்பவும் அவரும் வந்து சேர்ந்துட்டார். எம்ஜிஆர் காலத்தில் அவருக்கு எதிராக போனவர்கள் விலாசம் தெரியாமல் போனார்கள், திரும்ப வந்து அதே போல் செல்வி ஜெயலலிதா காலத்திலையும் தொடக்கத்திலேயே ஜானகிரின்னு ஒரு அணி பிரிஞ்சது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் கழகம், புரட்சித் தலைவர் அதிமுக, எம்ஜிஆர் அதிமுக, போட்டி அதிமுக, இப்படி பல பிரிவுகள் பிரிந்தாலும் மூத்த தலைவர்கள்லாம் கூட வெளியில் போய் முயற்சி செய்தாலும் அந்த முயற்சிகள் பலனளிக்கலை. அதற்கு காரணம் மக்கள் செல்வாக்கு, ஆளுமை, கட்சி கட்டமைப்பு, தொண்டர்புலம், இந்த நிலை என்பது இப்போது இல்லை என்பதுதான். உண்மையிலேயே அதிமுகவினுடைய தொண்டர்கள் வேதனைப்படுகிறார்கள். திரு ஓபிஎஸ் இபிஎஸ் தலைமையிலான அதிமுக ஒரு 4.5 ஆண்டுகள், இப்போ ஒற்றை தலைமை என்று திரு எடப்பாடி பழனிசாமி எடுத்ததற்கு பிறகு எத்தனை அதிமுக இருக்கிறது என்பது உங்களுக்கே தெரியும். இப்போது திரு எடப்பாடி பழனிசாமி பொதுக்குழு உறுப்பினர்கள் எம்பி எம்எல்ஏக்கள் ஆதரவு எனக்கு இருக்குது, நான் தான் உண்மையான கட்சிங்கிறார். திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இல்லை, நாங்கள் எடுத்த ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் அந்த நிலைப்பாட்டில் தான் நான் இருக்கிறேன், நான் ஒருங்கிணைப்பாளர்னு. என்னை பொதுச்செயலாளராக தேர்ந்தெடுத்தார்கள், நான் தான் அதிமுக பொதுச்செயலாளர்னு இந்த பக்கம் திரு வி கே சசிகலா. அதிமுகவில் பயணப்பட்ட சில பேரை சில மூத்த நிர்வாகிகளை அழைச்சிட்டு போய் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படின்னா அதுவும் அதிமுகவில் ஒரு பிரிவு தான், அங்கே போய் அவர் ஒரு அரசியல் கட்சியை தொடங்குகிறார். இதை தாண்டி எம்ஜிஆருடைய பக்தர்கள், எம்ஜிஆருடைய ஆதரவாளர்கள், எம்ஜிஆர் அனுதாபிகளை ஒருங்கிணைத்து கட்சியை நான் கைப்பற்ற போகிறேன்னு சொல்லி குறிய கே சி பழனிசாமி முன்னாள் எம்பியாக எம்எல்ஏவாக இருந்தார், அவர் ஒரு பக்கம். அப்போ இந்த நிலைப்பாடு என்பது ஒன்றுபட்ட அதிமுக தான் தேர்தல் களத்தில் தமிழக அரசியலில் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்து ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியும் அப்படிங்கிறதான் எல்லா பகுதியில் இருக்கிற அதிமுக ஓபிஎஸ் ஆதரவாளர்கள், டிடிவி ஆதரவாளர்கள், சசிகலா ஆதரவாளர்கள், ஏன் எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளர்களுடைய பெரும்பகுதி ஒன்றுபட்ட அதிமுக வேண்டும் என்று முயற்சிக்கிறார்கள். அதற்கான ஒரு வழி பிறக்குமா என்று காத்திருக்கிறார்கள். வழி பிறக்குமா, காலம்தான் பதில் சொல்லணும். அதிமுகவுக்கு இருக்கும் கூட்டணி வாய்ப்புகள் என்னென்ன சார்? இப்போ நடைபெற இருக்கிறது 2024 நாடாளுமன்ற பொதுத் தேர்தல். இந்த நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் யார் பிரதமர் என்பதை முன்னிலைப்படுத்தணும். இப்போ ஐஎன்டிஏ அணி வந்து நாங்கள் ஜெயிச்சோடனே யாருன்னு எடுத்துக்குவோம்னு சொல்லிட்டாங்க. பாரதிய ஜனதா கட்சி 3வது முறையாகவும் பிரதமர் நரேந்திர மோடியை முன்னிறுத்தி நாங்கள் ஒரு ஹார்டிக் வெற்றியை பெற்று பாஜக ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்காங்க. அதற்கான பயணத்தில் இப்போ இதுவரையிலும் பாஜகவோடு அணி சேர்ந்து இருந்த
திரு எடப்பாடி பழனிசாமி எதை சொல்லி வாக்கு கேட்பார் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. உதாரணத்துக்கு 2014 நாடாளுமன்ற தேர்தலில் செல்வி ஜெயலலிதா பிரச்சாரம் பண்ணுற போது இந்த தமிழகத்தின் லேடியா குஜராத்தின் மோடியா அப்படின்னு சொல்லி அவங்க பிரச்சாரம் பண்ணாங்க. பிரச்சாரமே ஃபயராக இருந்துச்சு. பெரிய அளவில் அந்த பிரச்சாரம் மிகப்பெரிய அளவில் தமிழ் மக்கள் மத்தியிலையும் ஒரு பெரிய ஈர்ப்பை ஏற்படுத்தி இந்த அம்மாவுக்கு ஆதரவாக நீங்கள் தனித்து ஒரு மாநில கட்சி போட்டிக்கிட்டு இத்தனை இடங்களில் வெற்றி பெறுவது என்பது சாத்தியமே இல்லை இது வரைக்கும். அதை சாத்தியப்படுத்தி காட்டினார். 37 எம்எல்ஏக்கள் வெற்றி பெற்று இரட்டைகளை சின்னத்தில் போனாங்க. அங்கே ஒரு மெஜாரிட்டியாக பாஜக அங்கே ஆட்சி அமைந்ததுனால போதிய வாய்ப்புகள் இவங்களுக்கு கிடைக்கல. இல்லைன்னா நிச்சயமாக ஒரு பெரிய அளவில் அங்கே ஒரு 10 அமைச்சர்களாவது அங்கே இருக்கக்கூடிய அளவில் இருந்திருக்கோம். ஆனால் அது நடக்கலை. அது நடக்கலை. இப்போது திரு எடப்பாடி பழனிசாமி அது மாதிரி மோடியாக எடப்பாடியான்லாம் சவால் விட்டு பேச முடியாது. இல்லை, அப்போ மோடிக்கு ஆதரவு நிலையும் எடுக்க முடியாது. ஏன்னா அங்கேருந்து தான் வெளியேறி பாஜகன்னு வந்துட்டதுனால ஐஎன்டி அணியை சப்போர்ட்டே பண்ண முடியாது. அங்கே திமுக இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால அதுவும் சப்போர்ட் பண்ண முடியாது. எங்களுக்கு வாக்களிங்க, அதிக எம்பிக்கள் வெற்றி பெற்று நாங்கள் யார் பிரதமர்னு தீர்மானிக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறதுக்கான வாய்ப்பில்லை, அந்தளவுக்கு இல்லை. இப்போ கூட்டணின்னு எடுத்துங்க, இப்போ இந்த சிறிய கட்சிகள் இப்போ போய் பார்த்துருக்காங்கல்ல, மனிதநேய ஜனநாயக கட்சியா, தமிழ்முன் அன்சாரி, எஸ்டிபை, அந்த மாதிரி சின்ன தமிழக மக்கள் ஜனநாயக கழகம், தமிழ் மாநில காங்கிரஸ், நாங்கள் அங்கே தான் இருந்தோம், அங்கே தான் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி, கிருஷ்ணசாமி கூட அங்கே தான் நாங்கள் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் இவங்கெல்லாம் வந்து என்டிஏல தான் இருக்காங்களா இல்லை அதிமுக கூட போகிறாங்களா அப்படிங்கிற டவுட்லேயே இருக்காங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஒரு நிச்சயமாக இந்த டிசம்பர் மாதத்தில் நடைபெறுகிற இந்த 5 மாநிலம், ராஜஸ்தான், சத்தீஸ்கர், தெலுங்கானா உள்ளிட்ட அந்த 5 மாநில தேர்தல் முடிவுக்கு பிறகு தான் என்டிஏ அணியினுடைய அந்த ஸ்திரத்தன்மை எங்கள யார் இருக்கிறாங்கிறத அதை டெல்லியும் அதுக்கு பிறகு தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ பாரதிய ஜனதா கட்சியோடு இவர்கள் போக போகிறாங்களா? ஏன்னா தேர்தல் என்பது எம்பி தேர்தல். அப்போ இதில் வெற்றி வாய்ப்பும் பார்க்கணும். பாரதிய ஜனதா கட்சியோடு இந்த தமிழ் மாநில காங்கிரஸ் அல்லது பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக, ஏசிஎஸ் கட்சி, நம்ம ஐஜேகே, இது மாதிரி சிறிய கட்சிகள்லாம் ஓரளவுக்கு வலிமையான கூட்டணியாக இருந்தது என்றால் அந்த கூட்டணி 2014 வாங்கினாங்கல்ல, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 19% ஓட்டுகள் வாங்கியிருந்தாங்க. ஸோ அந்த வாக்குகளை அல்லது அதைவிடமும் 2-3%, திரு அண்ணாமலை தமிழக பாஜக தலைவராக வந்ததுக்கு பின்னாடி இளைஞர்கள் மத்தியில் ஒரு ஈர்ப்பு இருக்குது, ஆர்வம் இருக்குது, பல கிளை அமைப்புகள் உருவாக்கி இருக்கிறாங்க. இப்போ பூத் கமிட்டியெல்லாம் ஒரு 15-20 தொகுதியில் போட்டதாக சொல்கிறாங்க. ஸோ அது வந்து ஒரு 2-3% வாக்குகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இவருக்கு கூட யார் வருவாங்க? இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து ஏதாவது 1-2 கட்சிகள் வரும் பேசுகிறாங்கன்னு சொல்கிறாங்க. திரு எடப்பாடி பழனிசாமி மீது திமுகவில் இருக்கிற கட்சிகளுக்கு நம்பிக்கை முழுமையாக வரல, அதை நம்ம பார்க்குறோம். காங்கிரஸோ, சிபிஐயோ, சிபிஎம்மோ, டிசிகாவோ, மதிமுகவோ, மற்ற அரசியல் கட்சிகள் 2-3 கொடுத்தாங்கள வெற்றி உறுதி அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க. ஏன்னா நம்ம தேர்தல் களத்தில் பார்ப்போம், கூட்டணியினுடைய பலம் தான் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும். இப்போ தனி மனித தலைமையின் மீது உள்ள ஈர்ப்பு தான் 2014 ஜெயலலிதா அவ்வளோ பெரிய வெற்றியை தேடி தந்தது. அந்த ஈர்ப்பு என்பது திரு எடப்பாடி பழனிசாமிகிட்ட இல்லைங்கிறத நம்ம ஒத்துக்க தான் வேணும். ஸோ இந்த சூழலில் யாரெல்லாம் அவரோடு அணி சேர்கிறார்கள், அவர் சொல்கிற மாதிரி மெகா கூட்டணி அமையுமா, அந்த மெகா கூட்டணி இந்த 2024 அவருக்கு கை கொடுக்குமா அப்படிங்கிறது தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா இரண்டு அணிகள் நேரடியாக களத்தில் இருக்கிற போது 3வது அணி என்று ஒன்று வந்தால், நான் அந்த கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷமாக அந்த தேர்தல்களில் பார்க்குறேன், அதில் வந்து வேஸ்ட்டாக தான் போயிடும். ஏன்னா உதாரணத்திற்கு மக்கள் நல கூட்டணின்னு ஒரு 16 உருவாக்குனாங்க, 2016 உருவாக்குனாங்க. எந்த தலைவர் மீது எந்த குற்றச்சாட்டும் இல்லை. திமுக அதிமுகவுக்கு மாற்றாக நாங்கள் வருகிறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்த விஜயகாந்த், ஜி கே வாசன், வைகோ, திருமாவளவன் போன்றவர்கள் 6 பேர் ஒன்று சேர்ந்து, ஆமாம், அவ்வளோ பேர் ஒன்று சேர்ந்து நின்ற போது ஒரு இடத்துல கூட வெற்றி பெற முடியல. இந்த மக்களுடைய பார்வை அப்படி தான் இருக்குது. மாநிலத்துக்கு தேர்தலா திமுகவா அதிமுகவா, மத்திய தேர்தலா அங்கே காங்கிரஸா பாஜகவானோ, காங்கிரஸ் களை இழந்து போயிடுச்சு, சரிவை சந்திச்சிருச்சு, ஐஎன்டியை வந்து முட்டு கொடுத்து அவரை கொண்டு போகிறாங்க. அங்கே பல பகுதிகளில் டெல்லியில் ஆம் ஆத்மிக்கு அவங்களுக்கு பிரச்சனை, கேரளாவில் கம்யூனிஸ்டுக்கு பிரச்சனை, மேற்கு அம்தாஜிக்கு அவங்களுக்கு பிரச்சனை, நிதிஷ் எல்லாருமே பெரும்பாலான மாநில முரண்கள் இருக்குது. அதனால் அது ஒரு வலிமையான கூட்டணி அமைக்கணுமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது.
இந்த சூழலில் நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி திரு எடப்பாடி பழனிசாமிக்கு யாரெல்லாம் வருகிறார்கள், யாரெல்லாம் அவருக்கு கை கொடுக்கிறாருங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அவர் வலிமையான கூட்டணியை கட்டமைப்பதற்கு என்டிஏவை விடவும் வலிமையான ஒரு அணியை, திமுகவை விடவும் வலிமையான ஒரு அணியை கட்டமைப்பதற்கான வாய்ப்பே திரு எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லை என்பதான் நிதர்சனம் சார். அதே சமயம் நாம் தமிழர் கட்சி அதிமுக கூட்டணியில் வந்து வருமா? மரியாதைக்குரிய சீமானுடைய நாம் தமிழர் கட்சி கிட்டத்தட்ட கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 7-8% வரைக்கும் தன்னுடைய வாக்கு வங்கியை அதிகரிச்சுட்டு வந்துட்டாங்க. அவர்களோடு அதிமுக கை கொடுத்தா, மீதமுள்ள 1-2 கட்சிகளும் அவருக்கு ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்தால் ஒரு கணிசமான இடங்களில் வெற்றி பெறலாம், மரியாதைக்குரிய வாக்குகளை பெறலாம் சதவீத அளவில். ஓகே, அப்படிங்கிற கண்ணோட்டத்தோடு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவரை அணுகி இருக்கிறது. அவர் என்னுடைய தனித்தன்மையை நான் ஒருபோதும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கார். இந்த தேர்தல் அரசியலில் சமரசம் என்று வந்துவிட்டால் அதனுடைய தனித்தன்மை போயிடும். இன்னும் போராடுவதற்கு எனக்கு வயது இருக்கிறது, காலம் இருக்கிறது. இளைஞர்கள் என்னை நம்பி ஒரு 15-20% வந்துருச்சுன்னா டிசைடிங் ஃபேக்டராக, ஆட்சி அதிகாரத்தை அமைப்பதற்குரிய ஒரு வலிமை வந்ததற்கு பிறகு ஒரு கூட்டணி ஆட்சின்னு கூட சொல்லி இருக்கிற பாமக, தமாக, தேமுதிக போன்ற கட்சிகளை இதுவரைக்கும் ஆட்சிக்கு வராது கட்சிகளை எல்லாத்தையும் ஒன்றிணைத்து ஒரு கூட்டணி ஆட்சியை கூட அமைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதை நோக்கி நாங்கள் பயணிக்கிறோம். இப்போ திமுக அதிமுகவோட நாங்கள் இணைந்து பயணிக்க விரும்பவில்லை அப்படிங்கிறத வெளிப்படையாகவே சொல்லிட்டார். அது வந்து இந்த தேர்தலை பொறுத்தவரை நிச்சயமாக அந்த நிலைப்பாட்டில் அவர் உறுதியாக இருப்பார். பின்னாடி அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். திமுகவை கார்பரேட் கம்பெனி என்று கூறியுள்ளார் எடப்பாடி பழனிசாமி. அதே சமயம் தேசிய கட்சிகள் தமிழ்நாட்டை வஞ்சித்து வருகின்றன என்றும் பேசியிருக்கிறாரு. அவரது திட்டம் தான் என்னவா இருக்கு? திரு எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரையில் 2024 தேர்தலை பற்றி அவருக்கு கவலையே இல்லை. ஓகே, 2026 தான் மீண்டும் முதல்வராக வந்துவிட வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ண ஓட்டம் இருக்கு. ஸோ அதான் 2024 எம்பி தேர்தல் எப்படியா இருந்தாலும் பார்ட்டிசிபேட் பண்ணி ஆகணும். ஸோ அப்படி இருக்கும்போது தங்கள் கட்சியினுடைய வேட்பாளர்கள் வந்து தோக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைவர் நினைப்பாரா சார்? நீங்கள் சொல்ற கூட்டுப்படி பார்த்தா இல்லை எல்லோருமே வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிறது தான் இருக்கும். தமிழக அரசியல் களத்தில் அரசியலுக்கு வந்து அவர்கள் தேர்தலை எதிர்கொள்ளும் போது நாம் வெற்றி பெறுவோம் என்கிற மாதிரி ஒரு 500,000 ஓட்டு வாங்க முடியாத அரசியல் அமைப்பு கூட வெற்றி பெறுவோம் என்கிற நம்பிக்கையில் தான் களத்துக்கு வருவாங்க. வெற்றி சாத்தியமா? எப்படி சாத்தியங்கிறது இப்போ திமுக ஆட்சி கட்சி, அதோடு ஒரு 12-13 அரசியல் கட்சிகள் உறுதியான நிலைப்பாட்டோடு இருக்கிறாங்க. ஒரு பலமான கூட்டணி பலம் இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தளவில் அந்த கூட்டணி பலம் என்பது அவங்களுக்கு அதிகமாக இருக்கு. நீங்கள் இப்போ அதிமுக, பாஜக, மற்ற திமுகவில் சேர முடியாத கட்சிகள் எல்லாம் சேர்ந்து வருகிற பொழுது ஒரு வலிமையான கூட்டணி. நான் சொல்கிறேன், அதிமுக ஒன்றுபட்ட அதிமுக, திரு அமித்ஷா மோடி விரும்புகிற மாதிரி, திரு அமித்ஷாவே எடப்பாடி பழனிசாமிகிட்ட சொன்ன மாதிரி, ஒரு ஓபிஎஸ் அவர்கள், சசிகலா, தினகரன் இவர்களையும் இணைத்து இந்த ஒன்றுபட்ட அதிமுக, பாஜக, மற்ற அரசியல் கட்சிகள் சேருகிற பொழுது இதுவும் ஒரு வலிமையான கூட்டணியாக வந்துடும். நிச்சயமாக மோதல், கடுமையான போட்டி இருக்கும். ஒரு 15-20 தொகுதிகளில் இவங்களுக்கு கூட வாய்ப்பு இருக்கு, ஆனால் இவர்கள் தனித்தனியாக நிற்கிற போது ஒட்டுமொத்தமாக 40 அங்கே போயிடும். அதுதான் அரித்மெட்டிக் தானே. இதில் வாக்கு சதவீதம் 2%, 1%, 4% வச்சுருக்கிற எல்லா கட்சியும் அங்கே இருக்குது. நீங்கள் வந்து இப்போ ஒட்டுமொத்தமாக இருக்கிற அதிமுகவில் ஓபிஎஸ், தினகரன், சசிகலா ஒரு 5-7% வாக்குகள் அவங்க தென் மாவட்டங்களில், மத்திய மாவட்டம், டெல்டா மாவட்டங்களில் அவங்களுக்கு இருக்குது. உறுதியாக இருக்குது. அதில் இந்த மாற்று கருத்துமே இல்லை. அப்போ இது பிரிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் ரெண்டு பேருக்குமே, பாஜகவுக்கும் போயிடும், அதிமுக எடப்பாடி அணிக்குமே மிகப்பெரிய பின்னடைவு, தோல்வி. அப்போ சவுத் சோனில் வந்து எடப்பாடிக்கு மிகப்பெரிய ஒரு அடி இருக்கு. மிகப்பெரிய பின்னடைவு கடந்த 2 முன்பு 18-ஆம் தேதி நினைக்கிறேன் சங்கரன் கோவிலில் நடந்த கூட்டத்தில் பார்த்தோம். காட்சி ஊடகங்கள்லேயும் வலைத்தளங்கள்லேயும் போனோம். அவர் பேசிகிட்டே இருக்கார், கூட்டம் போகிறாங்க, கலைஞ்சு போயிட்டு ஒரு ஒரு தலைமை. அப்போ செல்வாக்கு என்பது அந்த தலைமையினுடைய பிடிமானத்தில் தான் இருக்கணும். கட்சிக்காரங்களோ பொதுமக்களோ ஒரு கூட்டத்துக்கு வந்த கூட்டம் சீதறி பிரிஞ்சு போகுது அப்படிங்கிற போது அங்கே தென் மாவட்டங்களில் ஹோல்டு இல்லை அப்படிங்கிறது வெளிப்படையாகவே நமக்கு தெரிய வருகிறது. அதனால் இவர் அப்படி ஒரு ரிஸ்க் எடுத்து இந்த தேர்தலில் போட்டியிட்டாலும் கூட பெரிய அளவில் 1-2 தொகுதிகளோட வெற்றிக்கான வாய்ப்புங்கிறது மிக மிக குறைவு. ஒரு நான் சொன்னதான் தொடக்கத்தில், திமுகவுக்கு எதிராக எல்லோரும் இணைந்து ஒரு வலிமையான கூட்டணி வருகிற பொழுது நிச்சயமாக ஒரு 10-15% ஜெயிக்கலாம். தனித்தனியாக பாஜக அணித்தனி, அதிமுக எடப்பாடி அணித்தனி, இவங்க வந்து நிச்சயமாக திரு ஓபிஎஸ், தினகரன், சசிகலா குரூப் வந்து அவங்க என்டிஏ அணியில்
அவங்கள வந்து சேர்த்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏதாவது ஒரு வகையில். இந்த சட்டப்பேரவை பொதுத்தேர்தல்கள் முடிஞ்ச உடனே ஜனவரி மாதமே திரு அமித்ஷா மோடி வந்து தமிழ்நாட்டு அரசியலை எப்படி கொண்டு போகிறது அப்படிங்கிற மாதிரி சட்ட ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் அவங்களுடைய காய் நகர்த்தல்கள் அப்படின் இருக்கும். அதை பார்த்து தான் எடப்பாடியினுடைய அணியினுடைய வெற்றி தோல்வியை நம்ம தீர்மானிக்க முடியும். ஓகே சார். ஆனால் எடப்பாடி இந்த ஒரு பாயிண்ட்டை வந்து மெயின் பண்ண என்ன சார் காரணம்? இவ்வளோ நாள் வந்து என்டிஏ கூட்டணியில் தேசிய கட்சிகளோடு அவ்வளோ நெருக்கமாக உறவாடிட்டு இருந்தார். ஸோ இப்போ திடீர்னு வந்து தேசிய கட்சிகள் வந்து தமிழ்நாட்டை வஞ்சிக்கிட்டு அதெல்லாம் பயனில்லை அப்படிங்கிறாரு. ஸோ அப்போ முழுமையாகவே பாஜகவை ஏற்க துணிஞ்சிட்டாரா இல்லை ஒரு சாஃப்டாக அப்படி அடிக்கிறாரா? இல்லை இல்லை, அதாவது தமிழ்நாட்டை பொறுத்தளவில் திமுக தலைமையில் தான் எந்த தேசிய கட்சியும் சிறிய கட்சிகளும் அமைக்கும். அதை தாண்டி அண்ணா திமுக தலைமையில் தான் ஆக பெரிய கட்சிகள் இந்த ரெண்டு தான். ஆனால் என்டிஏ தமிழ் இந்தியா முழுமைக்குமாக இருக்கிறது. எனவே தமிழ்நாட்டிலையும் என்டிஏ தலைமையில் தான் நீங்கள் வரணும், கூடுதல் இடங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆப்ஷன் போகிறபோது தான் இந்த விஷயத்தை கையில் எடுக்கிறார். தேசிய கட்சிகளால் நமக்கு ஒன்றும் இல்லை, தேசிய கட்சிகள் வந்து நமக்கு சரியான முக்கியத்துவம் கொடுக்கல. தன்னுடைய ஐடென்டிட்டி போயிடும், அதிமுகவினுடைய அடையாளம் தொலைந்து விடும். நாம் இதில் இந்தியாவில் பண்ணிட்டோம்னா 2026 கூட்டணி ஆட்சின்னு வந்துடுவாங்க. 1980 இந்திய தேசிய காங்கிரஸும் திமுகவும் கூட்டணி ஆட்சின்னு ஒன்று 50-50 சீட்ஸ் சரி, அப்படிப்பட்ட ஒரு ஆபத்து வந்துடுவோங்கிற பயம் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு வந்துடுச்சு. ஓகே, அதனால் அங்கேருந்து வெளியில் வந்து 2024 நமக்கு என்ன பண்ணாலும் பரவாயில்ல, 2026 நோக்கி பயணிப்போம், அதில் நம்ம மீண்டும் ஆட்சிக்கு வரணுங்கிறாரு. அந்த ஆட்சி கனவு நனவாகுமா பலிக்குமா இருந்து பார்க்கலாம். ஓகே சார், நன்றி. நன்றி, வணக்கம்.